ஃபேராக இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்கார், ஒரு தழும்பு வந்தால் கூட அது போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், தெரியவே தெரியாது, அது குறையிறதே அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக்காகவே இருக்கும். அதனால தான் இப்போ அவங்களுக்கு நம்ம செய்ய போகிறோம். நாயகி யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி எனக்கு மாடலாக இருக்கிறவங்க ஐஸ்வர்யா. இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணதில் வந்து ஐஸ்வர்யாவோட ஃபேஸில் டி ஜோன் ஆயிலியாகவும் யூ ஜோன் நார்மல் ட்ரை டு நார்மலில் இருக்குது, காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து இப்போ சொல்லியிருக்காங்க எனக்கு ரொம்ப டேன் ஆகிருக்கு அப்படின்னு. சில பேர் வந்து இந்த மாதிரி ஃபேர் ஸ்கின்னில் ஃபேஷியல் பண்ணும்பொழுது அவங்க ஏற்கனவே ஃபேராக தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஃபேராக இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள். ஏன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரு ஸ்கார், ஒரு தழும்பு வந்தால் கூட அது போகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும், தெரியவே தெரியாது, அது குறையிறதே அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக்காகவே இருக்கும். அதனால தான் இப்போ அவங்களுக்கு நம்ம செய்ய போகிறோம். அவங்களுக்கு எப்படி ஒரு ஃப்ரெஷ் ஃபேஷியல் செய்யலாம் அப்படின்றத பாருங்கள். இந்த ஃப்ரெஷ் ஃபேஷியலில் நம்ம முதல்ல பார்க்குறது இளநீர். ஸோ இந்த இளநீர் தான் நான் கிளென்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணேன். ரெண்டாவது நான் யூஸ் பண்ணது கியூக்கம்பர் வாட்டர். வெள்ளரிக்காய் நல்லா துருவிட்டு அதோடைய ஜூஸ் எடுத்து டோனராக யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தபடியாக நான் யூஸ் பண்ண போகிறது மஸ்க் மெலன், இதை யூஸ் பண்ணுறேன். கிர்னி பழம் ரொம்ப நல்லது நம்மளோட ஸ்கின்னுக்கு. பால், தேன், இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இவங்களுடைய ஃபேஸ்க்கு தேவையானது இவ்வளோ கிர்னி பழத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேணுன்ற அளவு எடுத்துக்கலாம். ஒரு 4-5 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் பால் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் தேன் அதில் யூஸ் பண்ணிக்கிறேன், 1/2 டீஸ்பூன் அளவு தான் இருக்கும். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அவங்க ஃபேஸில் யூஸ் பண்ணலாம். இது டேன் ரிமூவலுக்கு அவ்வளோ நல்லது, ஏற்பட்ட டேனை சீக்கிரமாக குறைக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ண போகிறது இளநீர். ஸோ இளநீரில் நான் என்ன காட்டனை டிப் பண்ணியிருக்கேன். டிப் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஃபேஸில் யூஸ் பண்ண போகிறேன். ஃபுல் ஃபேஸ்லேயும் கிளென்ஸ் பண்ண யூஸ் பண்ணலாம். இதை தினமும் கூட செய்யலாம், அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது இளநீர். நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப கூலிங் அண்ட் எல்லா விட்டமின்ஸ் மினரல்ஸும் அதில் இருக்கிறதுனால அவ்வளோ நல்லது. நம்ம டி ஜோன் தான் ஆயிலியாக இருக்கிறத பார்த்தோம், அதனால நம்ம டி ஜோனுக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ அதில் பார்க்கும்போது கொஞ்சம் டஸ்ட் ஆயில் அதெல்லாம் வரதை நம்ம பார்க்குறோம். அடுத்த ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ண போகிறது கியூக்கம்பர் டோனர். ஸோ இந்த டோனர் வந்து கியூக்கம்பர்லேருந்து நல்லா துருவிட்டு அந்த ஜூஸை புழிஞ்சு எடுத்திருக்கோம். இது வந்து நம்மளுடைய சரும துவாரங்களை மூடுறதுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இவங்களுடைய நோஸில் வந்து போர்ஸ் ரொம்ப ஓப்பனாக இருக்குது. நிறைய பேருக்கு ஆயிலி ஸ்கின் பீப்புள் எல்லாருக்குமே போர்ஸ் ஓப்பனாக இருக்கும். அதனால் இந்த கியூக்கம்பர் டோனரால் ஸ்ப்ரே பண்ண போகிறேன். வெள்ளரிக்காயோட சாறு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விடுறோம். நல்லா டோன் ஆகிடும், போர்ஸ் எல்லாம் மூடிடும். ஸோ ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த கிர்னி பழம், தேன், பால் இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கு, வாசனையே அவ்வளோ நல்லாயிருக்கு, சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ நான் அதை அவங்களுடைய ஸ்கின்ல யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயர் நான் அதை போடுறேன். யாருக்குமே இந்த கிர்னி பழம் அலர்ஜின்னு நான் சொல்லி கேட்டதே இல்லை. அவ்வளோ ஒரு மைல்டான ஒரு ஃப்ரூட், அட் த சேம் டைம் டேன் ரிமூவலுக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்ல ஏற்பட்டிருக்கிற சில பிளமிஷஸ் எல்லாம் இருக்குல்ல, கரும்புள்ளிகள், தழும்புகள், அதுக்கெல்லாமும் ரொம்ப நல்லது. ஸோ இப்போ மெயினாக அவங்களுக்கு இந்த ஆயிலினஸ் கண்ட்ரோல் ஆகிறதுக்காக இந்த டி ஜோனில் நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். இது இன்னும் நல்லா அப்படியே அவங்களுடைய ஸ்கின்ல இருக்கணும், நிறைய நேரம் இருக்கணுன்றதுனால நான் காஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த காஸ் நம்ம வைக்கிறதுனால இது நல்லா அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கும், நம்ம போடுற அந்த ஃப்ரூட் பல்பை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமே அது வந்து கீழே வந்துடும், எல்லாமே கொட்டிடும். அதனால தான் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ணிவிட்டு காஸ் போட்டு திரும்ப அது மேலே நான் இந்த கிர்னி பழம், தேன், பால் மிக்சரை யூஸ் பண்ணுறேன்.
ரெண்டு மூணு கோட் இதை நம்ம யூஸ் பண்ணுறோம். கழுத்து கருப்பாக இருந்தால் அதுக்கு கூட யூஸ் பண்ணலாம், கண்களுக்கு மேலே யூஸ் பண்ணலாம். அப்பப்போ இது காய காய நம்ம இன்னும் ஒரு கோட் அது மேலே ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய் டோனர் எடுத்து நான் அந்த ரெண்டு பீஸ் ஆஃப் காட்டனில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கண்ணுக்கு மேலே வைக்க போகிறேன். அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஒரு லக்ஸரின்னு சொல்லலாம். வெள்ளரிக்காய் துருவலை கொஞ்சம் ஒரு காஸோ இல்லை காட்டனோ அதை வச்சுட்டு அது மேலே நீங்கள் வைங்க. ரொம்ப கூலிங்காக இருக்கும், அது கண் உள்ள ஜூஸ் போக வேண்டாம், ஜஸ்ட்டு மேலாக மட்டும்தான். ஃப்ரூட் பேக் போட்டு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுக்க போகிறோம். ஸ்லோவாக அதை ரோல் பண்ணி அப்படி எடுத்துடலாம். ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது. இது மாதிரியான ஒரு சிகிச்சையை அவங்க தினமும் கூட செஞ்சுக்கலாம். ஸோ ரொம்ப கூலிங்காக ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ஒரு கூல் ட்ரிங்க் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பார்க்கும்போது. ஸோ இப்போ நம்ம தொடச்சிட்டு பார்க்கலாம். இந்த ஃப்ரூட் பேக் எடுத்த அப்புறம் ஐஸ்வர்யாவோட ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது. ஒரு ஃபேஷியல் செஞ்ச எஃபெக்டை நான் பார்க்குறேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக, ரொம்ப பிரைட்டாக, அந்த டேன் எல்லாம் ரிமூவ் ஆன மாதிரி, டேன் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஈஸியானது. நீங்களும் செய்யுங்க. இந்த மாதிரி சிம்பிளாக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நாயகி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதே போல் தொடர்ந்து நீங்கள் சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்க்க எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.